ஹாய், இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ஏர் பேக் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் அந்த ஏர் பேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முன்னாடி நாள் நைட்டி இந்த வெந்தயத்தை நல்லா கழுவி தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கணும். இந்த வெந்தயத்தோட அளவு வந்து நம்ம ஏருக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். இதை நான் நல்லா சோக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இது கூட செம்பருத்தி இலை, மருதாணி இலை, அது கூட கரிசலாங்கண்ணி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை, செம்பருத்தி பூ, ஆலோவேரா, காட்டு நெல்லிக்காய். இந்த எண்ணெய் வந்து நாங்கள் வீட்டிலே ரெடி பண்ணுற எண்ணெய், இந்த வீட்டிலே நாங்கள் பண்ணது. இந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஆயிலோடைய ஃபுல் டீட்டெயில் வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இதில் இருக்கிற எல்லா பொருளுமே நம்ம ஹேருக்கும் நம்ம உடம்புக்கும் ரொம்ப 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 ஹெல்த்தியானது, அதாவது நம்மளுக்கு ரொம்ப குளிர்ச்சியானது, நம்ம உடம்புல இருக்க ஹீட்டை வந்து தணிக்கக்கூடிய பொருட்களை தான் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம தலைக்கு மட்டும் இல்லாமல், நம்ம ஹேருக்கு மட்டும் இல்லாமல், இது நம்ம உடம்புக்கும் நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இதில் இருக்கிறது எல்லாத்தையுமே நான் வந்து இந்த மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன். இதை வந்து இது கூட நான் இன்னொரு இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இது என்னென்னா ஆவாரம்பூ. ஆவாரம்பூ வந்து நான் பவுடர் பண்ணுறதுக்காக அதை ட்ரை பண்ணி வச்சுருந்தேன். அதை நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக அந்த ஆவாரம்பூவை காமிக்கிறேன். லாஸ்ட்டாக அந்த ஆவாரம்பூவையும் நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட எலுமிச்சை பழத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி எலுமிச்சை பழம் ஆட் பண்ணலை. எலுமிச்சை பழம் நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் ஆவாரம்பூ. ஆவாரம்பூவையும் நான் கொஞ்சம் அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு ஃபைனான பேஸ்ட்டாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய ஏர் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஏர் பேக்கை வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த எப்படி நம்ம அப்ளை பண்ணுறதுனா, நம்ம தலையில் நல்லா எண்ணெய் வச்சு ரொம்ப தின்னான செக்ஷன் எடுத்து நம்ம ஸ்கேல்பில் இதை நல்லா அப்ளை பண்ணணும். ஸ்கேல்பில் மட்டும் இல்லை, நம்ம ஹேர்லேயும் இதை நல்லா அப்ளை பண்ணி லைட் மசாஜ் கொடுங்க. லைட் மசாஜ் கொடுத்து, நம்ம ஹீட் பாடியாக இருந்தால் 1 hour வரைக்கும் நீங்கள் இதை தலையில் வச்சுக்கலாம். இல்லை எனக்கு இது ஒத்துக்காது, எனக்கு குளும உடம்புன்றவங்க ஒரு 15 to 20 minutes நீங்கள் இதை தலையில் வச்சுக்கிட்டா போதும். நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பில் பாதி அளவுக்கான ஷாம்பு மட்டும் போட்டு நம்ம இதை வாஷ் பண்ணி எடுக்கலாம். நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஃப்ரெஷ்ஷான ஏர் கிடைக்கும். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.